இவ முன்னாடி துருத்தெல்லாம் நிற்க வேணான்னு தான் லேட்டாக வர்றோம். அப்பையும் முழிச்சுக்கிட்டு இருக்காளே. இந்த 7-8 மாசத்துல ஒரு விஷயம் கூட என்கிட்ட பிடிக்காம போயிடுச்சு. சரி கிளம்புமா. ஜீவா ஜீவா ஜீவா, கிளம்பிட்டியா? ஆமா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன்ல, அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும் நைட் சொல்லிருந்தேன்ல, அது வாங்கிட்டு வந்துடுறியா? என்ன வாங்கணும்? இல்ல, இந்த போர்டு சாக் பீஸ் எல்லாம் நீ வாங்கிட்டு போறியா? அதெல்லாம் அங்கேயே இருக்கும் மீனா. மொக்க ஜோக்கண்ணி, இதுக்கெல்லாம் சிரிப்பு வேற. டேய் ஜீவா, எனக்கு ஹேண்ட்பேக் இல்லடா. என்கிட்ட ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு போ. நானா, அந்த பிள்ளைக்கு தேவைண்டா புதுசா வாங்கிட்டு போகுது. சரி சரி சரி, வாங்கிக்கோ. டேய், புதுசா ஹேண்ட்பேக் வாங்கி கொடுறா. பேக் மட்டும் இல்ல ஜீவா, இன்னும் நிறைய வாங்கணும். வரும்போது வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் பாரு, இந்த பாதாம் பிஸ்தால போட்டு வைக்க அந்த கிளாஸ்ல கியூட்டா அழகா ஒரு சின்ன பாக்ஸ், அத கடையில வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் வேற என்ன? உள்ள ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன், அத போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஓவரா இருக்கேடா. ஆமா, நீ இவள வச்சுக்கிட்டு முடியல. ஏனே உனக்கு ஒரு சான்ஸ், அவங்க வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரு. சொல்லி அம்மாடா அண்ணி, நான் கிளம்புறேன், பெரிய லிஸ்டோட வந்துருவா, பைடா. அதுக்கப்புறம் ஜீவா, ஜீவா இங்க. அவன் உனக்கு இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான், வந்துருவான். சரி. ஏண்டா உண்மையாவே ஜீவா கடைக்கு போயிட்டானா? ஆமா, இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டா நிப்பாகலா? இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கிற மாதிரியே லிஸ்ட் போடுறீங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்க முடியல. ஏன் பாக்கெட் மணி 100 ரூபா கொடுக்கறதுக்கே 10 நிமிஷம் பேசுற ஓட்ட வந்து இப்படி லிஸ்ட் போட்டு கொடுக்குறீங்களே? ஐயோ ஐயோ, என்ன பண்றது போங்க. சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வருவானா? வாங்கிட்டு வந்துருவான். மீனா, கிச்சனுக்கு போய் தேங்காய் துருவியா? நானா? நீதா? ஏன் இல்ல, இன்னைக்கு நான் செய்வேன், நாளைக்கு யார் செய்வாங்க? நீங்கதான். ஐயோ, நாளைக்கு தான் நான் வேலைக்கு போயிடுவேனே, அப்புறம் எப்படி வேலை செய்வேன்? அண்ணி, காலையில எந்திரிச்சோனே வேலைக்கு போறிய, 8 மணி வரைக்கும் இங்கதானே இருப்பிய, அப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எப்படி நான் வேலைக்கு போறது? வேலைக்கு கிளம்புறப்ப இதெல்லாம் செய்ய சொல்லுவேனா? சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லிடாதீங்க ப்ளீஸ், அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாமா, வேலைக்கு போற பொண்ணுங்க யாருமே வீட்டுல தேங்காய் துருவறதில்ல, வேற எந்த வேலையும் செய்யறதில்ல. நீ ஒருத்தி தான் வேலைக்கு போற பாரு. அக்கா, சட்னி அரைச்சு வச்சிட்டேங்க்கா. சூப்பர் முல்ல.
நான் இப்பதான் இவகிட்ட தேங்காய் துருவி தெரியான்னு கேட்டேன், நீ சட்னி அரைச்சி வச்சிட்டியா? சூப்பர். மீனா, நீ இன்னைக்கே வேணா வேலைக்கு போய, உன் தயவு தேவையே இல்ல, எங்களுக்கு சட்னி ரெடி. சரி, நாளைக்கும் இதே மாதிரி சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. நாளைக்கு தானே 9 மணிக்கு மேல சாப்பாடு கொடுத்துக்கலான்னு மெதுவா ரெடி பண்ணிடாதீங்க. எனக்கு 7:30 கிளம்பணும் சொல்லிட்டேன். சரிங்க, வேலைக்கு போற மேடம். அண்ணி, வேலைக்கு போற மேடம் இல்ல, போக போற மேடம். ஆமா, எனக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் தருவீங்க? எவர் சில்வர் தான். ஏன்? என்ன நீங்க வேலைக்கு போக போற குட்டியனே இப்படி கலாய்க்கிறீங்க? நான் எங்கடா கலாய்ச்ச, அவ கேட்டா நான் சொன்னேன். பாத்திரத்தை பத்தி கேக்கலங்க, என்ன சாப்பாடு லஞ்சுக்கு தருவீங்கன்னு கேக்குறேன். நீ காலையிலே கிளம்பிடுவல? தயிர் சாதம் தரட்டுமா? வெறும் தயிர் சாதமா? வெறும் தயிர் சாதம் எப்படி தருவ? தொட்டுக்க ஊறுகா எடுத்துட்டு போ, இல்லனா உருளைக்கிழங்கு செய்யலாம். ஊறுகா வேணாம், உருளைக்கிழங்கு. ஓகே, சரி. ஆமா, டெய்லி தயிர் சாதம் தான் தருவீங்களா? டெய்லி என் தயிர் சாதம், வெரைட்டியா லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அப்படி கொண்டு போ. ஏங்க, இந்த சோறு குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா? மதியானம்னா ஓகே, நீ தான் காலையிலேயே கிளம்பிடுவியே, அதெல்லாம் எப்படி செய்யறது? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன ரெடி பண்றீங்கன்னு மட்டும் என்கிட்ட முன்னாடியே சொல்லணும், சரியா? நீங்க என்ன எங்க நீட்டு ஆர்டர் போடுறீ? உங்களுக்கு வேணும்னா நீங்க சமைச்சு எடுத்துட்டு போங்க. டேய், அப்படி ஏண்டா சொல்ற? அண்ணி, நீங்களும் பாவம் தான். அண்ணி, நீ லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகும்போது நான் அதானே செஞ்சு கொடுத்தேன், அதே மாதிரி இனியும் பண்ணிட வேண்டிதான். அதான் நானும் நீங்களும் ஒண்ணா? டேய், உனக்கு செஞ்சு தரும் போது எனக்கு செஞ்சு தர மாட்டாங்களா? போட. என்னாச்சு அக்கா? எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஒன்னும் இல்லக்கா, சும்மா அப்படியே. அப்பப்பப்பா, புடவை எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும், மேட்சிங் மேட்சிங்கா கம்மல் வளையெல்லாம் எடுத்து வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. நான் பாட்டுக்கு உங்க கூட எல்லாம் உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இன்னைக்கு சீக்கிரம் வேற தூங்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். உங்கள மாதிரி எல்லாம் இனிமே என்னால காலையில விடிற வரைக்கும் எல்லாம் தூங்க முடியாதுப்பா. நான் ஒன்னு உங்கள மாதிரி எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாதுல்ல, I'm a working woman. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போறப்பா. என்ன பந்தா? ஏண்டா, வேலைக்கே போகல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுறா? இவ வேலைக்கு போனா இன்னும் என்னலாம் பேசுவாடா? அண்ணே, ஓவரா இருக்க அண்ணே, பேசாம கலாச்சி விட்டுருவோமா? அப்படிங்கற? ஆமா அண்ணே, கலாய்ச்சி விட்டுலாம். என்னமோ ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டுல வேலையே இல்லைங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு போறா? ஏண்டா, நான் சும்மா இருந்தா இந்த வீட்டுல எல்லாமே அதுவா நடந்துருமா? அதானே, கலாய்ச்சிடலாம், நீ விடு. இவ்வளவு ஆனவெல்லாம் மனுஷனுக்கு ஆகாது இல்லடா. ஆமா நீ, சுத்தமா ஆகாது. வரட்டும் முளை, நீ நீங்களும் வாங்க, சேர்ந்து கலாச்சி விட்டுருவோம். நான் வரலடா. அவ வராம எங்க போறா? வா முல்ல. பேசுறேன்,
ஹேலே பாத்து ஏப்பா பாத்து வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாதா? சாரிக்கா சாரி. பாத்து போப்பா. ஹேலே என்ன ஆச்சு உனக்கு? இல்லைண்ண பார்க்கலண்ண. சரி இதை விடு, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைண்ண. கடையில் வச்சே பார்த்தாண்டா இருக்கேன், நீ ஆளே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்பு நல்லா இருக்குல்ல? உடம்புக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீ சரியில்லை, நீ இறங்கு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இறங்கு. கதிர என்னாச்சுரா? என்னண்ண எதையோ போட்டு உழப்பிக்கிட்டே இருக்க, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறிய. ஒன்றும் இல்லைண்ணே. சொல்லுடா. யாராவது ஃபோன் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்கியா? ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க. இல்லைண்ணே. என்ன கதிர, உனக்கும் முள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம்னு சொல்லு. என்னத்த சொல்கிறது? உனக்கு முள்ளையை பிடிச்சிருக்குல்ல, நல்லா தானடா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு பிடிக்காததுன்னு ஒன்றுமே இல்லைண்ணே. ரெண்டு சட்டையை காட்டி எது பிடிக்கலன்னு கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியாது. ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். முல்லை கூட சில நேரம் என்கிட்ட கேட்பா, என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், யாரோட படம் பார்க்க பிடிக்கும்னு. எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சதே இல்லை. எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு தான் சொல்லுவேன். இதுதான் பிடிக்கும்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு அவன் என்ன கேட்டிருக்கா. எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சதே இல்லை. டேய் இதெல்லாம் பொருள் சரிடா, ஆனால் முல்லை அப்படி இல்லைடா. அவ உணர்வு உள்ள ஒரு பொண்ணு. தெரியும்ண்ண, அதனால தான் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏலே எனக்கு முழுசா உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியலடா. ஆனா நீ கஷ்டப்படுறன்னு மட்டும் புரியுது. போனை எடுத்து எடுத்து பாக்குற, அந்த புள்ள போன் பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் தான் சொல்றேனே, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் அது நடக்காது. நான்லாம் ஒரு ஆளான. என்னடா இப்படி பேசுற? எனக்கு இப்போ ஒரே வழிதான், என்னால ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாள்னு. வேற வழியே இல்லாமல் ஒருத்தி நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைண்ணே. இல்லை அந்த பிள்ளையே அதெல்லாம் சொல்லாமல் நீயே ஏதோ தப்பாக எடுத்துட்டிருக்கியோன்னு எனக்கு தோணுதுடா. உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முள்ளே உனக்கு பிடிச்சிருக்கு தானடா? நான் தான் சொன்னேனேண்ண, அவளை பிடிச்சிருக்கா இல்லை ஏன் பிடிச்சிருக்குன்னெலாம் சொல்ல தெரியாது. அவள் இருக்கிறது நல்லா இருக்குண்ணே. நான் நம்ம அம்மா அண்ணிக்கிட்ட கூட இவ்வளோ மனசு விட்டு பேசினதில்லைண்ணே. நான் முதல்ல மனசு விட்டு பேசின பொண்ணு இவ தான். அந்த பொண்ணு என் கூட பேசாமல் சிரிக்காமலாவது என் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் அவளுக்கு அது வழி இல்லைண்ணே, தப்பு தானே. நமக்காக அவளை கட்டாயப்படுத்தி என் கூட இருன்னு சொல்கிறது பாவம் இல்லைண்ண. அவள் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தானே. ஆனால் அதே அவளுக்கு நான் உறுத்தல்னா விலகி நிற்கிறது தானே சரி இல்லைண்ண? இல்லை எனக்கு நீ பேசுறது எல்லாமே புதுசாக இருக்குடா கதிர, பயமாக இருக்கு. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தா நீ என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்றும் புரியலடா. எனக்கு என்னமோ நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கியோன்னு தோணுதுடா. முல்லைக்கும் உன்னை பிடிச்சிருக்குடா, அது அந்த புள்ள முகத்தில் நல்லா தெரியுது.
கஷ்டமாக இருந்தால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அது ஒரு பெரிய கொடுமை. போக இடம் இல்லாமல் இருக்கிறதோட மல்லு கட்டுறது, அதுவும் நமக்கு பிடிச்சவங்க அப்படி இருக்கிறத பார்க்குறது இன்னும் கொடுமைண்ண. பார்க்கலாம், நான் பாட்டுக்கு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதையும் பெருசாக எடுத்துக்காதண்ணே, விடு பார்த்துக்கலாம். சரி, நீ மில்லுக்கு போன, நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன், சரியா? வேலைக்கு போறேன். பேக்கு அதெல்லாம் நம்மக்கிட்டேயே இருக்கு, அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். என்னெல்லாம் வேணும்னு சொன்ன? அது பேக்கு, அப்புறம் முதல்ல பேகு, பேக்லேருந்து ஆரம்பிப்போம். முல்லை அக்கா, அன்னைக்கு பொங்கலுக்கு பரன் மேலே தொடச்சப்போ ஒரு பேக் இருக்குன்னு சொன்னேன்ல? ஆமாக்கா. அது இப்போ எங்கே இருக்கு? அது மேலே இருக்குக்கா, பரண் மேலே இருக்கு. ஓ சரி சரி. கண்ணா அண்ணி, இதோ வந்துட்டேன் அண்ணி. என்னடா இது, இவங்க என்னத்தை பிளான் பண்றாங்க? ஏதோ பரண் மேல இருக்குங்கறாங்க. ஐயோ, அண்ணி என்னது இது? நல்ல பேக் மீனா? துவச்சு காய போட்டு வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பரா இருக்கும். இத பாரு, ஜிப்பெல்லாம் கூட நல்லா இருக்கு. நல்ல பேக், நான் வரும்போதுல இருந்தே இந்த பேக் இங்க தான் இருக்கு, அத்தை யூஸ் பண்ணதோ என்னவோ. அண்ணி, ஆ அடுத்து ஏதாவது எடுக்கணுமா? டிஃபன் பாக்ஸ் கேட்டாலடா? அதான் நிறைய கிச்சன்ல இருக்கேக்கா. நான் ஒரு சூப்பர் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன். கண்ணா, அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன். நீ இதானா? நீ இதே தாண்டா, குட. என்னடா தூசியே இல்லாம நல்லா இருக்கு.
அதுல நீங்க நல்லா துணி சுத்தி வச்சிருந்தீங்க அண்ணி, அதான் அழுக்காகல. ஓஹோ, என்ன மீனா திறந்துக்கோ. சும்மா இருங்க, ஜாலியா இருக்கு.